الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، ما بعد. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال عيلا: إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر من قومك من قبل أن يأتيهم عذاب عليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. إلا قولهم أهلنغلي படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவனால் நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ள இந்த இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தையே வழங்கிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்று போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இவ்விடத்தில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலையங்கம் என்னவென்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் நாம் பெறுகின்ற படிப்பினை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல்வேறு நபிமார்களை, அதிகமான நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, நீங்கள் அல்லாஹ்வே வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கவே கூடாது என்பதற்காக இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இறைவனால் முதலில் படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள், இவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே இருக்கிறார்கள், முஸ்லீமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனை வணங்கி முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த இணை வைப்பு என்கின்ற பிரச்சனை சமுதாயத்தில் எழுகிறது என்று சொன்னால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் ஷிர்க் வைக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஷிர்க் வைக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி ஷிர்க் வைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சில நல்ல அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை அவர்களிடத்தில் ஷைத்தான் அந்த வாழ்ந்த மக்களை இந்த மக்களிடத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களிடத்தில் ஒரு சில வஸ்வாசுகளை ஏற்படுத்துகின்றான். எப்படி என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் தானே, யகூதா வ நஸ்ரா என்கின்ற நல்லடியார்கள் தானே, இவர்களிடத்து நீங்கள் சென்று ஒரு குச்சியை வைத்து அந்த கபர்ஸ்தானை நீங்க பார்த்துவிட்டு வரலாமே என்றெல்லாம் எண்ணத்தை ஷைத்தான் வந்து அந்த மக்களிடத்தில் வசுவாசை போடுகின்றான். அதுவரைக்கும் அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் தான் அல்லாஹ் ஒருவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்கின்ற செய்தியை கேட்டு அந்த மக்களும் கபர்களில் சென்று அங்கே ஒரு குச்சியை வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு வந்து விடுவார்கள். இன்னும் காலப்போக்கில் என்ன ஆகிறது என்று சொன்னால், அதே போன்ற ஷைத்தான் இன்னொரு வசுவாசை ஏற்படுத்துகிறான். இவர்களுக்கு நீங்க ஒரு குச்சி வைக்கிறீங்க, அதற்கு பதிலாக இவர்களுடைய உருவப்படம் செய்து நீங்கள் வைக்கலாமே என்கின்ற ஒரு வசுவாசையும் போடுகின்றான். இப்படி போடுவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களை நாம் வழிகெடுக்க வேண்டும், நாம் இந்த மக்களை நரகத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக ஷைத்தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு வருகின்றான்.
இப்படி செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தான் உருவப்படங்களை தடுத்திருக்கிறார்கள். உருவப்படம் வரைவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினர்கள் நம்முடைய உருவத்தையே வரைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவம் என்று முன்வைத்து அதை வணங்கி விடுவார்களோ, அதை கபர்களா ஆக்கி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்கின்றதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்தில் உருவப்படம் வரைவதை தடுத்திருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை அந்த சமுதாயத்தை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. காலப்போக்கில் என்ன ஆகிறது என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் அந்த சிறுக்கில் மூழ்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்திற்கு நூஹு நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கின்றான். அதை அவனுடைய திருமறையில் ஒரு வசனமாக, ஒரு அத்தியாயமே, நூஹ் என்கின்ற ஒரு அத்தியாயமே இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், எதற்கு காரணம், எதற்கு முன் வாழ்ந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை நமக்கு எதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி திருமறையில் சொல்லும்போதே, லக்கத் ஃபி கஸஸிஹிம் உலில் அல்பாப், லக்கத் கான ஃபி கஸஸிஹிம், திட்டமாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இபரத்துல் உலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் ஒரு படிப்பினை இருக்கிறது. எப்படிப்பட்ட படிப்பினை? ஒரு விதத்தில் படிப்பினை என்று சொன்னால், அந்த நபிமார்களோடு வாழ்ந்தவர்கள் எப்படி அழைப்பு பணி செய்தார்கள், எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து அந்த படிப்பினை நாம் பெற வேண்டும். இப்படிப்பட்ட தியாகம் எல்லாம் இவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களே என்பதையெல்லாம் உணர்வது ஒரு படிப்பினை. இன்னொன்று என்னவென்று சொன்னால், இன்னொரு படிப்பினையுடைய விதம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவற்றை நாம் வணங்கிவிடக் கூடாது, இப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினை தான் வைத்திருக்கின்றான். நாம் இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் எல்லாம் இப்படி அல்லாஹ்விற்கு இணை வைத்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை அழித்து விட்டான். இப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் ஆகக்கூடாது என்பதை நமக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். அப்போ நபிமார்களுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது இந்த அத்தியாயத்தை இறக்கிறான் என்று சொன்னால், மக்காவில் வைத்துதான். ஆனால் இமாம்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குரானில் வருகின்ற மக்கா மதீனாவை வைத்து இது இந்த காலம்தான் என்று நிர்ணயிக்க மாட்டார்கள். ஹதீஸ், அதுவும் தஃப்ஸீருடைய வல்லுநர்கள் எல்லாம் எப்படி நிர்ணயிப்பார்கள் என்று சொன்னால், ஒரு தஃப்ஸீர் இருக்கிறது. இப்போ இந்த சூரத்துல் நூஹ் இருக்கிறது என்று சொன்னால், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நடந்த காலம்தான். அப்போ இது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நடந்தது என்று சொன்னால் மக்காவுடைய காலம். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நடந்தது, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது என்று சொன்னால் இது மதீனா என்று பிரிப்பார்கள். இப்படிதான் இமாம்கள் வந்து இந்த குர்ஆன் இருக்கக்கூடிய மக்கா மதீனா என்று பிரித்து காட்டுவார்கள். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சூரத்து நூஹ் என்கின்ற அத்தியாயத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இறக்கி இருக்கின்றான், மக்காவில் தான் இறக்கி இருக்கின்றான். அப்ப மக்காவில் வந்து தாவா பணியினுடைய முக்கியத்துவம் தான் அதிகமாக, வீரியங்கள் எல்லாம் ஏற்படுத்த வேண்டும், மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதை நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு முன்னுதாரணமாக காட்டுகின்றான். இது மதீனாவில் சொல்லவில்லை. மதீனாவில் தான் நமக்கு சட்டங்களை எல்லாம் இறக்கப்பட்டிருக்கிறது, எப்படி எப்படி நாம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் மதீனாவில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான விஷயங்கள் மக்காவில் தாவா பணி மக்களிடத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான். அப்ப அந்த அடிப்படையில் நாம் இந்த நூஹ் நபியினுடைய வாழ்க்கையில் என்ன படிப்பினை பெறப்போகின்றோம், நூஹ் நபியுடைய வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன என்பதை தான் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். நாம் ஒரு மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொன்னால், முன்வாழ்ந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்கின்றத அந்த கஷ்டத்தை எல்லாம் நாம் உணர்ந்தால்தான் அந்த அழைப்பு பணியுடைய வீரியம் நம்மிடத்தில் அதிகமாக காணப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தாவா பணியை மேற்கொண்டார்கள் என்பதை அவர்களுடைய திருமறை வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, கால ரப்பி இன்னி தஅவுது லைலம் வ நஹாரா, என் இறைவா, நான் என்னுடைய சமுதாயத்தை, கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி, என்னுடைய சமுதாயத்தை நான் அழைத்தேன், லைலம் வ நஹாரா, இரவும் பகலுமா நான் அவர்களிடத்தில் அழைப்பு பணி செய்தேன் யா அல்லாஹ்.
உன்னுடைய மார்க்கத்தை நான் இரவு பகலுமாக அவர்களிடத்தில் சொன்னேன் என்று முதலில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நூஹ் நபி எப்படிப்பட்ட தாவா செய்திருக்கிறார்கள், இரவு பகலுமாக ஃபுல் டைம் தாவா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஃபுல் டைம் ஒரு தாயாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். அப்போ இவர்களுடைய எத்தனை வருடங்களாக இந்த தாவா பணி செய்கிறார்கள் என்று சொன்னால் 950 வருடம். இதையெல்லாம் நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஆனாலும் நாம் நினைவு கூற வேண்டும், எப்படி நூஹ் நபி அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றே நாம் 950 வருடம் இந்த தாவா பணியை நூஹ் நபி செய்திருக்கிறார்கள் இரவும் பகலுமாக, ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்பமானவர்கள் தான். நம்மளுடைய இதில் நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், தாவா பணியில் முதலில் பொறுமை வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். 950 வருடங்கள், ஒரு வருடத்திற்கு ஒரு நபர் என்று சொன்னால் கூட அவ்வளவு குறைவான சொற்பமாக தான் என்று வல்லுநர்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு சொற்பமான மக்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதில் நமக்கு என்ன பொறுமை காக்க வேண்டும். நாம் தாவா பணி என்று சொன்னால் நாம் நினைத்த உடனே ஒரு 2 நாள் தாவாவுக்கு போறோம், ஒரு 10 பேரை சந்திக்கிறோம், எல்லாருமே இஸ்லாத்துக்கு வருகின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இப்ப நம்முடைய சகோதர ஒருத்தர் இருக்காரு, தொழுகைக்கு வரதில்லை. நாம சொல்றோம், ஒரு வாடி சொல்லுவோம், 2 வாட்டி தாவா பண்ணுவோம், இந்த மாதிரி தொழுகைக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இது நம்ம 2வது வாட்டி சொன்னதுக்கப்புறம் 3வது வாட்டி நம்ம சலிப்படைஞ்சிருவோம். என்னங்க அவட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்கவே இல்லை, அந்த மனுஷன் இப்படிதான் இருக்கிறாப்புல, இப்படிதான் நாம் சொல்லுவோம். ஆனால் நூஹ் நபியுடைய வாழ்க்கை என்பது 950 வருடங்கள் தாவா பணிக்காகவே அவர்கள் பொறுமையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே உணர்த்துகின்றான். அது மட்டுமல்ல, தாவா பணியின் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டு, அல்லாஹ் எப்படி வானத்தை படைத்திருக்கின்றான் என்பது சிஃபத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அதில் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, வல்லாஹு அம்பதக்கும் மினல் அர்லி நபாதா, அல்லாஹ் உங்களை பூமியில் பெரிதாக்கி இருக்கிறானே, பூமியிலிருந்து உங்களை வளர்த்து விட்டு இருக்கிறானே, பெரிதாக்கி இருக்கிறானே என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை நமக்கு சொல்கின்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை பூமியிலிருந்து முளைக்க வைத்திருக்கின்றான், வளர செய்ய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தாவா பணியில் சொல்கிறார்கள் அந்த மாற்று மத நண்பர்களிடத்தில், அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்களிடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வல்லாஹு அம்பதக்கும் மினல் அர்லி நபாதா, அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து முளைக்க செய்ய வைத்திருக்கிறானே என்று சொல்லும் பொழுது இதனுடைய காரணம் என்ன? இந்த மனிதன் உலகத்துல பிறக்கும் பொழுது அவனுடைய எடை எவ்வளவு இருக்கும்? குறைந்து போனால் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லப்போனா ஒரு 2 குழந்தைக்கு ஒரு 3 கிலோ அந்த மாதிரி தாண்டக்கூடிய அதிகமான எடைகள் இருக்காது. ஆனால் இவனுடைய வளர்ச்சி அடைய அடையதான் ஒரு 50 கிலோ வெயிட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். இப்படி மனிதனுடைய வளர்ச்சி இந்த பூமியில் ஏற்படும் பொழுது அவன் எப்படி, எதிலிருந்து அவனுடைய சக்தியை ஆற்றலை பெறுவான்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய செடிகளையும் அதில் இருக்கக்கூடிய வகைகளை சாப்பிட்டு, தானியங்களை சாப்பிட்டான் அவனுடைய வளர்ச்சிக்கு அது ஆரோக்கியமாக ஏற்படுத்தும். இப்படிதான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்ப இவனுடைய சாப்பிடும் பொழுது பூமியினுடைய சக்தி குறையதானே செய்யும். பூமியில நாம் தாவரங்களையும் தானியங்களை எடுத்து எல்லாம் சாப்பிடும் போது அப்ப பூமியினுடைய அந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி, அதனுடைய சத்துக்கள் எல்லாம் குறையும். ஆனா இதே இது நாளை மறுமையில் அது இடத்துல ஒப்படைக்கப்படும். திருப்பி ஒரு மனிதன் மரணித்து விட்டால் திருப்பி அது என்ன போவோம், கபருக்கு தான் போவோம். அப்பொழுது அந்த பூமி அதை வந்து உறிஞ்சிக்கொள்ளும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா பூமியிலே உங்களை வளர செய்ய வைத்திருக்கின்றான் என்றெல்லாம் மக்களிடத்தில் அறிவுபூர்வமாக தாவா செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ் உங்களை எப்படியெல்லாம் படைத்திருக்கின்றான் என்பதையெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்துக்கு உணர்த்துகிறார்கள். இப்படி எல்லாம் சொல்லி மேலும் எப்படி தாவா செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சில நபர்களை மறைமுகமாகவும் செய்கிறார்கள். ஒரு சில நேரத்தில் தாவாவை எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் மறைமுகமாகவும் செய்கிறார்கள், ஒரு சில நேரங்களில் மக்களிடத்தில் பகிரங்கமாகவும் செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலை தாவா வந்து ஒரு சில நேரங்களில் மறைமுகமாகவும் செய்திருக்கிறார்கள், பகிரங்கமாகவும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த குர்ஆன் அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு படிப்படியாக அவருடைய தாவாவை 950 வருடங்கள் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு இதில் என்ன படிப்பினை தருகிறான் என்று சொன்னால், நம் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, அவர்களுடைய காலத்தில் சொற்பமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தான் இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வரலாற்றில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு படிப்பினையை சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது,
இப்படிப்பட்ட பெண்மணிகளாக நீங்கள் இருக்க கூடாது என்பதை சொல்லும் பொழுது லரபல்லாஹு மஸலி லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ வம்ரஅத லூத் நீங்கள் லூத்துடைய மனைவியும் நூஹுடைய மனைவியும் நிராகரிப்பாளர்களுக்கு முன்னுதாரணம் என்று இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் யாருக்கு உதாரணம் என்று சொன்னால் நிராகரிப்பாளருடைய பெண்மணிக்கு உதாரணம் என்று சொல்லி காட்டுகின்றான். வேறொரு வசனத்தில் வரபல்லாஹு மஸலில் லில்லதீன ஆமனு வம்ரஅத ஃபிரௌன ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லும்போது அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இது கால ரப்பி இப்னி இந்தக பைதன் ஜஃபில் ஜன்னா வ நஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜினி மின் அல் கௌமி லாலிமீன். ஃபிரோனுடைய மனைவியை வந்து நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். மூமினான பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உதாரணம் யார் என்று சொன்னால் ஃபிரோனுடைய மனைவி என்று அவர்களை சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் எப்படிப்பட்ட பெண்மணியாக இருக்கக்கூடாது என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் உதாரணமாக காட்டுகிறான். எதற்கு இது உதாரணமாக காட்டுகிறான்? ஃபிரோனுடைய மனைவி ஆட்சி தட்டில் அவர்களுக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருந்தும் கூட படைத்த இறைவனை அறிந்து விட்டார்கள். அறிந்து அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? யா அல்லாஹ், எனக்கு உன்னிடத்தில் நான் ஒரு சொர்க்கத்துல ஒரு வீடை கேட்கிறேன். இன்றே நம்ம வீட்டுல எல்லாம் கேட்பாங்களே, அவன் வீட்டுல ஒரு வீடு கட்டிட்டான், நம்ம ஒரு வீடு கட்டலையா? இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தான் நம்மிடத்தில் இருக்கும். ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் எல்லோருமே அவர்களுடைய கையில் இருக்கும் பொழுது கூட அவர்களுடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு சொர்க்கத்தில் யா அல்லாஹ் ஒரு வீடைத்தான். அப்போ அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. யாரோ அல்லாவுக்கு எதிரியா, அல்லாவையே நானே கடவுள் என்று வாதித்த அந்த ஃபிரோனுடைய குடும்பத்தில் அல்லாஹ் யாரை ஒரு மூமினான பெண்ணை உதாரணமாக காட்டுகிறான் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி செலுத்துவான் என்பதையும் நாம் தெரிய முடியும். இரண்டாவது என்னவென்று சொன்னால் இன்னொரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி கஜிதார் அலியல் அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலில் தாவா பணியை செய்து அவர்கள் தாவா பணி செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ அனுப்பி வைக்கின்றான். வஹீ செய்தியை முதல் முதலில் அவர்கள் ஈராக் குகையில் சென்று அங்கே வஹீ செய்தி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறுகிறார்கள். இப்படி பதறக்கூடிய சமயத்தில் பதறி அவர்கள் ஜமீலூனி ஜமீலூனி என்னை போற்றுங்கள் போற்றுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்தில் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுதே கைதார் அலியல் அவர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதலை எல்லாம் சொல்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், நீங்கள் என்னுடைய கணவராக இருக்கிற, நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள், நீங்கள் உழைத்து சாப்பிடுவீர்கள், இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறார்கள். இது எதற்கு அல்லாஹ் இதை எதற்கெல்லாம் உதாரணம் காட்டுகிறோம் என்று சொன்னால், ஒரு தாவா பணியில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலும் இப்படிதான் இருக்க வேண்டும். நாம் மக்களை அழைக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாக எடுக்க முடியும். வந்த உடனே அவர்களை நீங்கள் பதட்டப்படாதீங்க, சமாதானமாக இருங்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்களே என்றெல்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் செய்த நல்ல எண்ணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம கூட திடீர்னு வீட்டில் ஒரு சில வீட்டில் நடக்கும் இந்த மாதிரி, வந்து வீட்டில் ஒரு அவங்க வெளியிலேருந்து வரும்போது ஒரு கஷ்டத்தோடு வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வரும் பொழுது அப்பொழுதுதான் இவர்கள் ஏதாவது ஒரு சீரியல் ஏதாவது நாடகம், இப்போலாம் பார்த்தோன்னா அதிகமாக நாடகங்கள் தான் வீட்டில் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்த உடனே அவர்கள் அவங்க ஒரு டென்ஷனாக வரும் பொழுது, ஒரு கோபத்தோடு வரும் பொழுது நாம் அவர்களை எப்படியெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் அந்த வரலாற்று சம்பவத்தில் பார்க்க முடியும். எப்படி கஜிதார் அலியல் அவர்கள் தன்னுடைய கணவரை எப்படியெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவத்தில் பார்க்க முடியும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமினான பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் இரண்டாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ அவர்களுடைய சமுதாயத்திற்கு தாவா பணி செய்கிறார்கள், செய்யும் பொழுது எல்லா மக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை, எல்லோருமே குறைந்தபட்ச மக்கள் தான், சொற்பமானவர்கள் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு நாடிவிட்டான். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்கின்றான், நூஹே, இந்த மாதிரி உன்னுடைய சமுதாயத்தை நாம் அழிக்க போகின்றோம், அதனால நீ ஒரு கப்பலை தயார் செய் என்று சொல்கிறார்கள். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு அவர்களுடைய இருக்கக்கூடிய நம்பிக்கை பெற்றவர்களை எல்லாம் செய்து ஒரு கப்பலை செய்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்து அதில் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாத்தையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார்கள்.
அதே போன்று தன்னுடைய மகனையும் அழைக்கிறார்கள். என்னுடைய அருமை மகனே, நீனும் எங்களோட இந்த கப்பலில் இருந்து ஏறிக்கோங்க, எங்களோட நீங்கள் பயணித்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய அதாபு வரப்போகுது, அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகிறது என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அவருடைய மகன் சொல்லி காட்டுகிறார்கள், கால சவா, நான் வந்து ஏறி விடுவேன், இலா ஜபல், நான் ஏதாச்சும் ஒரு மலையில ஏறிப்பேன், யாசி மூனி மினல் மாயி, நான் தண்ணீரிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு மலையின் மீது ஏறி கொள்வேன் என்று சொல்லி காட்டினார்கள். அப்போ நபிமார்களுடைய வாக்கு என்பது உண்மையானது. அங்கே தண்டனை வரும் பொழுது மக்கள் எல்லாம் கேலி செய்கிறார்கள், என்னப்பா நூக என்ன கேலி செய்து கப்பல் செய்கிறார், இந்த நேரத்தை எங்க எதுவுமே இல்லையே, இவர் என்ன கப்பல் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏளனமாக கேலி செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மகனை கூப்பிட்டு, என்னுடைய அருமை மகனே, நீ எங்களோட வந்துரு, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை அழித்து விடும் என்று சொல்லும் பொழுது மகன் சொல்லுகிறார், அப்பா இல்ல, நான் வந்து மலைகளின் மீது ஏறி சென்றுவேன், எங்களை வந்து அந்த தண்ணீரிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்றெல்லாம் தந்தை இடத்தில் சொல்லிவிடுகிறார்கள். நபிமார்களுடைய வாக்கு அங்கு உண்மையாகி விடுகிறது. உடனே அங்கே அல்லாஹ்வுடைய வேதனை வருகிறது. இதில் தான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்ற அந்த வாக்கை இவனுடைய பகுத்தறிவில் சிந்திக்கிறான். எப்படி சிந்திக்கிறான், அப்ப தண்ணினா வந்து ஒரு மேல் மட்டும் உயர் அளவுக்கு வராது, நான் மலை மேறி ஏறிட்டா நான் தப்பித்து விடுவேன் என்கின்ற பகுத்தறிவை சிந்திக்கின்றான். அப்படிப்பட்ட இப்படி நபிமார்களுடைய விஷயத்தில் பகுத்தறிவை சிந்திப்பது மார்க்கத்தினுடைய, நம் மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை உண்மையாக நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நபிமார்களுக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர்களுடைய மகன் மாறு செய்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கின்றான், அவர்களை அந்த அந்த மலையின் மீது நிற்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழித்து விடுகின்றான். இதுல என்ன, அவர்களுடைய பகுத்தறிவை சிந்திக்கிறான் அவர்களுடைய மகன், நான் ஏதாவது ஒரு மலையின் மீது நின்று நான் தப்பித்து விடுவேன். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மூமின்கள் எப்படி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தில் எவ்வித சந்தேகமும் கொண்டிருக்க மாட்டார்கள், மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தில் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சிறு வயதிலேயே தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய சமுதாயத்தில் இந்த குழந்தை தான் பேசுது, குழந்தை பேசு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. அவங்களுடைய சமுதாயத்தை பார்த்து, கால இன்னி அப்துல்லா ஆதானில் கிதாபி வஜஅல்னி நபியன், அல்லாஹ் என்னை வந்து அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் மேலும் அல்லாஹ் என்னை அவனுடைய தூதராகவும் ஆக்கியிருக்கிறான் என்று அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் ஏதாவது ஒரு மாட்டு மத சகோதரரை சந்தித்து, இந்த மாதிரி எங்களுடைய திருமறை குரான்ல இந்த மாதிரி சொல்லப்படுது, சின்ன குழந்தை, சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தை பேசி இருக்கிறது, இது ஒரு கிறிஸ்தவர்கிட்ட சொன்னா ஏத்துப்பான், ஏன்னா அவருடைய நம்பிக்கை அதுதான். ஆனால் அது அல்லாதவர்களிடத்தில் நாம் இதை சொல்லும் பொழுது அது எப்படிங்க பேசுவோம், நம்ம சொன்னா நம்மள என்ன நினைப்பாங்க, தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, இவன் என்ன பைத்தியகாரமா சொல்றாப்ல, இப்படி என்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஓடும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மறைவான விஷயமாக இருந்தாலும், அதே போன்றுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், இந்த மாதிரி உன்னுடைய சமுதாயத்தார்கள் எல்லாம் அநியாயம் செய்து விட்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களையும் அழிக்கப் போகிறான் என்று சொல்லும் பொழுது, பின்பு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்துல அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி விடுகிறார்கள். தேடி உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சமுதாயத்தை மன்னித்து உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், அவர்கள் வந்து ஒரு கப்பலில் பயணித்து நான் வேறு ஒரு ஊருக்கு செல்கிறேன் என்று செல்லும் பொழுது அங்கே கப்பல் வந்து ஆடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கப்பல் வந்து தள்ளாட்டம் ஏற்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். போடும் பொழுது யூனுஸுடைய பேர் வருகிறது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் வரும் பொழுது மக்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள், இவன் நல்ல மனிதனை, திருப்பி சீட்டு குலுக்கி போறாங்க, திருப்பி இவங்களுடைய பேரே வருது, திருப்பி சீட்டு குலுக்கி போறாங்க, இவங்களுடைய பேர் வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவர்களை எடுத்து தூக்கி விசிறி விடுகிறார்கள், அந்த அந்த ஒரு மீனுடைய வயிற்றில் சென்று விடுகிறார்கள். இந்த சம்பவத்தையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மீனுடைய வயிற்றில் வைத்திருந்தான் 40 நாள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்த விஷயம். இந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஒரு மாற்று மதனிடத்தில் போய் சென்று, இந்த மாதிரி எங்களுடைய தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒருவர் இறைவன் திருமறையில் சொல்கின்றான், அவர்கள் மீனுடைய வயிற்றில் 40 நாட்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் யாராவது நம்புவாங்களா? மாற்று மத சகோதரரிடத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் நம்பிக்கை இருக்காது. இதை யார் நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள் சொன்னால், உண்மையான மூமின் மறைவான வெற்றை நம்பிக்கை கொண்டிருப்பானே, லா ரைப ஃபீஹி உதல்லில் முத்தகீன்,
இதில் வந்து நேர்வழி இந்த வேதத்தில் எவரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தில் அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். யார் என்று சொன்னால் முதலில் முத்தகீன், அந்த பயபக்தி உடையவர் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் எவ்வித சந்தேகமும் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுபானத்தால சொல்லி காட்டுகின்றான். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பகுத்தறிவுக்கு எதுவுமே சிந்தனைக்கே எட்டாது. இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். அவர்கள் ஒரு மனிதரை கொலை செய்து விடுகிறார்கள். அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு மனிதனை கொலை செய்து விடுகிறார்கள். உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்து வருகிறார்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, கொலை செய்தது யார் என்று தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஒரு மாடு இருக்குது, அந்த மாடை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாடுக்கு ஒரு சில பண்புகளை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட நிறத்துடைய மாடு, இதை நீங்கள் கொண்டு வந்து அறுத்து விடுங்கள். அறுத்துட்டு அதுல இருந்து மூணு வாட்டி அடிச்சீங்கன்னா அந்த மனிதர் எழுந்து கொலை செய்தது யார் என்று சொல்லிவிடுவார் என்று சொல்லும் பொழுது இது ஒரு சம்பவம். அப்போ அல்லாஹ் சுபானத்துல இந்த உலகத்தில் ஒருவனுடைய ரூகை கைப்பற்றி விட்டு என்றான் சொன்னால், ரூ ஒருவருடைய ரூகை அல்லாஹ் கைப்பற்றி விட்டால் திருப்பி வராது, மறுமை நாளோடு தான் சந்திக்க முடியும். ஆனால் இங்கே நம்முடைய அக்கீதாவுடைய எதிர்மாறாக இருந்தாலும் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடினான், இப்படிதான் செய்ய வேண்டும் என்பதை திருமறையில் சொன்னால் நான் நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். அது எப்படி ஒருவனுடைய ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஒரு முறை தானே வந்து அல்லாஹ் சுபானத்துல எடுத்துருவானே, திருப்பி மறுமை நாள் தானே என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்தில் வரக்கூடாது. இது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதையெல்லாம் நாம் எப்படி நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வித சந்தேகமும் இல்லாமல் இந்த வேதத்தில் நாம் எவ்வித சந்தேகம் கொள்ளாதவர்களாக நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். இதை எதற்கு நான் இங்கே சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், நபிமார்களுடைய வாரிசுகளே பகுத்தறிவை சிந்தித்திருக்கிறார்கள். இன்று கூட ஒரு கூட்டங்கள் எல்லாம் பகுத்தறிவை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களிடத்து எடுத்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு சிந்தனை கேட்டாத விஷயமாக இருந்தாலும் நாம் நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். ஐயோ மாற்று மத சகோதரர் சொன்னால் அவன் இதை தவறாக நினைத்துக் கொள்வானே, அப்படி அல்ல. மார்க்கத்தை வென்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டானா அதை சொல்லிதான் ஆகும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் தாவா காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மாற்று மத சகோதரன் ஒரு கேள்வி கேட்பான், மார்க்கத்திலே ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் இதற்கு எப்படியாவது பதில் கொடுக்க வேண்டும் தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கும் தவிர்த்து, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க நாங்கள் இப்படிதான் செய்யணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தாடி வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க, அதை நாங்க வைக்க இப்படிதான் எங்கள் மீது கடமை, தாடி வைப்பது சுன்னத்து என்கின்ற விஷயத்தை நாம் அவரிடத்து சொல்லணும். இல்லங்க, தாடி வைக்கிறது வந்து சயின்ஸ், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் நம்முடைய மார்க்க விஷயத்தை சொல்லும் பொழுது நாம் அதை தெளிவான முறையில் சொல்ல வேண்டும். தாவா பணியில் இது ஒரு முக்கியமான விஷயம். நூஹ் நபி அப்படிதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய விஷயத்தை சொல்லும் போதெல்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி, நான் வந்து எதையும் உங்களிடத்தில் கூடுதலாக குறைவாக சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களிடத்தில் சொல்றேன் என்று அவர்களுடைய சமுதாயத்தில் சொல்லி காட்டினார்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நூஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்னொன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் போது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாய மக்களை எப்படி அழைத்தார்கள் என்று சொன்னால், காலையா கௌமி இன்னி லக்குமான நதீரு முபீன், நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, அநியாபுதுல்லாஹ் வத்தகூஹு வஅத்தியூன், நீங்கள் அல்லாஹ்வே வணங்குங்கள், மேலும் அவனுக்கே கட்டுப்படு, அவனையே அஞ்சுங்கள், மேலும் எனக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் அவருடைய சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி தாவா செய்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய சமுதாயமே நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கேன், அதனால நீங்கள் அல்லாஹ்வே வணங்குங்கள், மேலும் அல்லாஹ்வே அஞ்சுகிறீர்கள், மேலும் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி காட்டி, மேலும் அவர்கள் மறுமையுடைய சிந்தனையை சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், யஃபிர் லகும் மின் துனூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், வ யுஅக்கிருக்கும், எப்போ ஒரு தவணை வரை, இலா அஜலி முசம்மா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தவணை கொடுக்கின்ற வரை, இன்ன அஜலல்லாஹ் இதா ஜாஅ லா யுஅக்கர், அல்லாஹ்வுடைய தவணை வந்துவிட்டால், லவ்கு அந்த அல்லாஹ்வுடைய தவணை வந்துவிட்டால் அந்நாளில் யார் பிற்படுத்தப்படமாட்டார், அல்லாஹ் ஒருவருக்கு மௌத்துடைய ரூகை கைப்பற்றக்கூடிய நேரம் இதுதான் என்று நிர்ணயித்து விட்டால் அதுதான் அந்த நேரத்தின் அடிப்படையில் அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். அதுக்குள்ளே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். பின்பு லவ் குன்தும் தாலமூன், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். இதை ஏன் அவருடைய சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், யஃபிர் லகும் மின் துனூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், எதுவரை என்று சொன்னால், யுஅக்கிருக்கும் இலா அஜலின் முசம்மா, அல்லாஹ்வுடைய தவணை வரைதான்,
அந்த தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுவும் ஒரு தாவாவுடைய மக்களிடத்தில் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள். இல்ல, நம் மக்களிடத்தில் இறைவன் என்பவன் இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு சொற்பமான காலம்தான் இருப்போம். எப்பொழுது நம்முடைய மரணம் வரும் என்பதெல்லாம் தெரியாது. அதற்கு முன்னால் நாம் இறைவனிடத்தில் தௌபா கேட்டுவிட வேண்டும், இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும். எதற்கு என்று சொன்னால், அந்த மரண தருவாயின் போது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படித்தான பிரோனுடைய சம்பவத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய படைகளை பிறன் துரத்தி கொண்டே வருகின்றான் கப்பலுடைய வழியில். அவர்களை எல்லாம் அந்த கடலோர பகுதியில் துரத்தி கொண்டு வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீ தடியை அடி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தடியை அடிக்கிறார்கள். அப்பொழுது ஃபிரோன் வந்து அந்த பிளக்கப்படக்கூடிய இடத்திலே அவனும் அந்த இடத்திலே விழுந்து விடுகின்றான். அப்பொழுது சொல்றான், நான் மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது மரண தருவாயில் அவர்களுடைய தௌபாக்கள் பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் அங்கே நம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை சம்பவத்தில் ஃபிரோன் மரண தருவாயின் போது சொல்லி காட்டுகின்றான், நான் மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான். அப்போ மரண தருவாயில் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தாவாவில் எப்படிப்பட்ட பண்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்துவிட முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகின்றான். அந்த மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னவெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது, வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லி தஃஃபிர் லஹும், அவர்களை எல்லாம் அவர்கள் அழைத்த போது நீ தகுஃபிர் லஹும், அவர்களை மன்னிப்பான், ஜாலு அஸாபியஹும் அவர்களுடைய ஃபி ஆதானிஹிம் வஸ்தகுஸு ஸியாபஹும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா பணி செய்யும் பொழுது இந்த மக்களிடத்துல அழைப்பு பணி செய்வார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அழைப்பு பணி செய்யும் பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அஸாபியஹும் அவர்களுடைய ஃபி ஆதானிஹிம் காதுகளை எல்லாம் மூடிக்கொள்வார்கள். காதுகளை துணிகளால் மூடிக்கொண்டு சென்று விடுவார்கள். இப்ப நம்ம ஒருத்தனுக்கு தாவா செய்கிறோம், தாவா செய்யும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். எப்படி அவர்கள் அழைப்பு பணி செய்யும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் இருந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்வாங்க, செய்யும் பொழுது அவருடைய காதுகளில் வந்து கை வைத்தவர்களாக, ஆடையை கொண்டு மறைத்தவர்களாக சென்று விடுவார்கள். அப்போ அந்த அளவுக்கு அந்த மக்களிடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் அந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருத்தப்படுத்தி இருக்கிறார்கள், கவலைப்பட வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய தாவாவுடைய விஷயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபடும் பொழுது இந்த மக்கள் இப்படியெல்லாம் செய்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஏன் என்று சொன்னால், நாம் ஒரு தாவா பணியை மேற்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். திடீர்னு ஒருவன் நாம் பேசிக்கொண்டே இருக்கும் போது அவர்களுடைய சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை நம்மளை ஒரு தரமட்டம் செய்வதற்காக திடீர்னு என்று செய்தாலும் கூட நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இன்றே நாம் தாவா பணியில் இருக்கின்றோம். இருக்கும் பொழுது யாராவது ஒரு மாற்று மத சகோதரர் இருக்கும், இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர், ஏதாவது இஸ்லாத்தை பற்றி சொல்லிவிட்டால் உடனே நம்மளுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து அது எப்படி நீ சொல்லலாம், ஒரு மாற்று மத சகோதரர் தாவா இல்லாத நேரத்தில் பேசும் பொழுது நாம் அவனெடுத்து சொல்லுவோம், அது எப்படி நீ சொல்ல முடியும், எங்களுடைய மார்க்கத்தை இஸ்லாம்னா என்ன தெரியுமா, இப்படி பேசல. ஏன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பணியில் ஒரு சில விஷயங்களை கையாண்டு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வாளெடுத்து வெட்டுவதற்காக வந்தவர்கள் தான் உமர் அலி அவர்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் எப்படி மாறினார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஏசினால் அவர்களை நான் வெட்டுவேன் என்று துணிந்தார்கள். அப்போ ஒருவன் மாற்றுமதனாக இருக்கும் பொழுது, இஸ்லாத்தில் இல்லாத பொழுது, இஸ்லாம் என்று என்னவென்றே தெரியாமல் மார்க்கத்தை பற்றி அறியாதவனாக இருப்பான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவன் நம்முடைய மார்க்கத்தை பற்றி தவறுமாகவும் பேசலாம். இப்படி பேசும் பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும், அப்ப இவன் மார்க்கத்தை விளங்காதவனாக இருக்கின்றான், அப்ப நாம் இவனிடத்தில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது நம் மீது கடமை என்கின்ற எண்ணம் எல்லாம் நாம் கொண்டிருக்க வேண்டும். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்ப அழைப்பு பணியை இப்படி எல்லாம் அவன் காதை மூடி நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தாலும் கூட நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். மேலும் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தாவா செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது, சும்மைனி தாஉதுஹும் ஜிஹாரா, அவருடைய சமுதாயத்திற்கு அவர்கள் பகிரங்கமாக தாவா செய்தார்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை என்றே அவருடைய சமுதாயத்திற்கு நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக தாவா செய்தார்கள். இந்த விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் நடந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 3 வருடங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாகவே தாவா செய்தார்கள். மக்களிடத்தில் இந்த இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது மறைமுகமாகவே சந்திக்கின்றவர்கள் எல்லாம் சிறு அடிமைகளை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி நபியே உம்முடைய குடும்பத்திற்கு நீ பகிரங்கமாக பிரச்சாரம் செய்வீராக என்று சொல்லும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலைக்குன்றின் மீது நின்று அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இருக்கும் பொழுதே நான் உங்களிடத்தில் இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே எல்லாரும் சொல்கிறார்கள், முகமதே நீங்கள் அமீன் அல்லவா, சித்திக் அல்லவா என்றெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். எப்பொழுது அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ, படைத்த இறைவன் ஒருவன் தான் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ, அப்பொழுதுதான் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்து விட்டது பிரச்சனைகள் எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை தூரி வாரி விட்டார்கள். அதையெல்லாம் நாம் தெரிந்த விஷயம்தான். சூரத்தில் சூரத்துல் பார்த்தோம் என்று சொன்னால் அபு லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினார் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி நாளை மறுமை வரைக்கும் அபுலகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்திக் கொண்டே தான் இருக்கின்றான். அப்போ தாவாவின் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும். அபுலகப் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அதையெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுலகப் என்ன செய்தான், தன்னுடைய 2 கரங்களை கொண்டு முகமது நாசமாகட்டும் என்று மண்ணை தூவினான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கின்றான், தப்பத் யதா அபி லஹப், அபுலகபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி மேலும் சொல்லி காட்டுகின்றான், சயஸ்லா நாரன் தாத் லஹப், அபுலகபு நரகத்தில் நுழைந்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்ததின் காரணமாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொல்லி காட்டுகின்றான், அபுலகபு வந்து சயஸ்லா நாரன் தாத் லஹப், அபுலகபு வந்து நரகத்தில் நுழைவான் அப்படி என்று சொன்னால் இந்த விஷயத்தை மக்கத்து காபிர்கள் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீ மூலமாக சொல்லிவிட்டார்கள். அபுலகபு நினைத்திருந்தால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கோட்பாடு என்ன, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுவிட்டால், கலிமாவை நீங்கள் சொல்லிவிட்டால் நீங்கள் சொர்க்கவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை இப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். அப்ப அபுலகபு இந்த வசனத்தை பொய்ப்படுத்துவதற்கு, மக்களை எல்லாம் பொய்ப்படுத்துவதற்கு நாடி இருந்தால் நான் சொல்லியிருக்கலாம், நான் முஸ்லீமா ஆகிடுறேன், ஆனா உன்னுடைய திருமறை வசனத்துல வருத நான் நரகவாதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, நான் முஸ்லீம் ஆயிட்டா சொர்க்கத்துக்குள்ள போவேன், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாதத்தை பொய்ப்பித்துவதற்கும் பல்வேறுபட்ட முயற்சியை செய்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்படவில்லை. இப்படி தாவாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை இழிவுபடுத்துபவர்களையும் இழிவுபடுத்தியிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த அளவுக்கு தாவாவில் முழுமையாக தாவாவிற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். அதே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சில படிப்பினைகளை சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது ஃபகுல்து ஸ்தஃகஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக உங்களுடைய இறைவன் என்னுடைய இறைவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். ஃபகுல்து சொன்னார்கள், இஸ்தஃகஃபிரு மன்னிப்பான், ரப்பக்கும் உங்களுடைய இறைவன் இன்னஹு கான கஃபாரா, அவன் மிக மன்னிப்பாளன்பா, அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அப்படிப்பட்ட இறைவன் மன்னித்து விடுவான். அப்படி நீங்கள் அந்த இறைவனுக்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் இருசிலி சமா அலைக்கும் இதுரா, அவன் மானத்திலிருந்து கனமலையை அந்த மலையை உங்கள் மீது பொழிந்து விடுவான். அந்த மலையை பொழிந்து விட்டான் என்று சொன்னால் வ யுந்திதுக்கும் ஃபி அம்வாலி வ பனீன வ யஜால்லக்கும் ஜன்னாத்தியும், அவன் உங்களுக்கு அம்பாலையும் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளையும் செல்வங்களையும் கொடுத்திருப்பான், மேலும் அவன் உங்களுக்கு பல்வேறுபட்ட புதல்வர்களையும் தோட்டங்களையும் உங்களுக்கு உண்டாகி இருப்பான், மேலும் உங்களுக்கு அவன் கீழ் ஓடுகின்ற அந்த ஆறுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கி இருப்பான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வானத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை தொடர்ந்து அனுப்புவான், மேலும் வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன, உங்களுக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் தருவான், வ யஜால்லக்கும் ஜன்னாத்தியும், மேலும் சொர்க்கத்தையும் தருவான் உங்களுக்கு, வ யஜால்லக்கும் அன்ஹாரா, மேலும் ஆறுகளையும் தருவான், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, உங்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது என்னுடைய சமுதாயமே இப்படியும் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அருள்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்க,
அல்லாஹ் ஒருவனே நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு செல்வத்தை தருவான், பொருளாதாரத்தை தருவான், குழந்தைகளை தருவான் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் மேலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது? லா தர்ஜூன லில்லாஹி வக்காரா, அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை நீங்கள் எல்லாம் உணராமல் இருக்கிறீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு இப்படிப்பட்ட மகத்துவத்தை எல்லாம் தருகிறான் என்று சொல்கிறானே, இதையெல்லாம் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா என்று அவருடைய சமுதாயத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு உபதேசம், அல்லாஹ்வுடைய தூது செய்தி அவருடைய சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட அருள் எல்லாம் உங்களுக்கு தருவான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படிப்பட்ட அருள் வளங்களையும் கொடுப்பான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிய முடியும். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான், மேலும் குழந்தைகளையும் செல்வங்களையும் தருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டி, வகத் கலக்கக்கும் அத்வாரா, நாம் அவர்களை பல நிலைகளில் படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். திட்டமாக கலக்கக்கும் உங்களை அவன் படைத்திருக்கின்றான், பல நிலைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதனை படைத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்போ மனிதனுடைய பல நிலைகள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதனுடைய ஆரம்ப நிலையை சொல்லி காட்டுகின்றான். விந்திலே அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனை படைத்து இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ற ஸ்தானத்தையும் பெற்றிருக்கிறான், இதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும்ல. அப்ப மனிதன் என்பவன் எப்படிப்பட்ட பல நிலைகளில் இருந்தான் வந்திருக்கிறான், ஏதோ பிறந்த உடனே அவன் வெளியே வரவில்லை, அவனுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு சில காலங்களை குறிப்பிட்டு இருக்கின்றான். 6 மாதம் 3 மாதங்கள் வரை இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி இவ்வளவுதான், இப்படி ஒவ்வொரு வளர்ச்சிகளை வைத்துதான், இப்படி படித்தரங்களை வைத்து உன்னுடைய தாயினுடைய கஷ்டங்களை எல்லாம் அந்த பிரசவத்தின் போதுதான் நாம் உணர முடியும். அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதற்கு சொல்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு விந்து துளியில் இருந்தா மனிதா நீ வந்திருக்கிறாய், இதை உணர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு சொன்ன செய்தி, அல்லாஹ் உங்களை இப்படி எல்லாம் படைத்திருக்கின்றான், உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு பல பல வடிவங்களில் பல நிலைகளில் உங்களை படைத்திருக்கின்றான், இப்படிப்பட்ட இறைவனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்களா? மாலக்கும் தர்ஜூன லில்லாஹி வக்காரா, அல்லாஹ்வை இதனுடைய அருள் கொடைகளை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அலம் நஜால் லகு ஐனைன், அலம் நஜால் லஹு ஐனைன், அல்லாஹ் உங்களுக்கு இரு கண்களை கொடுக்கவில்லையா? வ லிஸான வ ஷஃபதைன், அல்லாஹ் உங்களுக்கு நாக்கை கொடுக்கவில்லையா? அந்த இரு உதடுகளுக்கு இருக்க இடையில் இருக்கக்கூடிய அந்த நாவை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? வ ஹதைனாஹும் நஜ்தைன், நாம் உங்களுக்கு எது சரி எது தவறு என்கின்ற அந்த அறிவை கொடுத்திருக்கிறமே, இப்படிப்பட்ட மனிதா நீ சிந்திக்க வேண்டாமா என்று மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள்கொடை தான் இந்த கண் என்பது. இப்படிப்பட்ட இந்த கண்ணை கொடுத்திருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவனாக இருக்கின்றான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த நாவு எவ்வளவு பெரிய அருள்கொடை! இந்த நாவுனுடைய அருமை நமக்கு எப்பொழுது தெரியும் என்று சொன்னால், ஒரு ஊமையான ஒரு சகோதரரை பார்க்கும் பொழுதுதான் நாம் அந்த நாவினுடைய அருமையை உணர முடியும். நம்மால் எவ்வளவோ பேச முடியும், ஆனால் அவனால் எல்லோரிடங்களிலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியும், அவனால் முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அல்லாஹ் படைத்திருப்பது, அதில் நாம் குறை காணக்கூடாது. நமக்கு நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட அருளை நமக்கு கொடுத்திருக்கின்றான், இந்த அருளுக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நாம் அவனுக்கு இப்படிப்பட்ட அருளுக்காக நாம் அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோமே என்கின்ற எண்ணம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதே போன்றுதான் ஒரு கண்ணு தெரியாதவனை பற்றி அல்லாஹ் இங்கு சொல்லும் பொழுது அலம் நஜாலு ஐனை, உங்களுக்கு கண்களை நாம் கொடுக்கவில்லையா என்று கேட்கின்றான். எதற்கு இதை கேட்கின்றான்? இது எவ்வளவு பெரிய அருள் கொடை! இன்று கண்ணு தெரியாதவர்கள் எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒரு பாதையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு கஷ்டம். ஆனால் நமக்கு இந்த கண் இருப்பதினால் எளிமையான முறையில் சென்று விடுகிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஞானத்துகளை எல்லாம் நினைத்து நாம் வருந்த வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையை நாம் எத்தனை மக்களை அழைத்திருக்கின்றோம் இந்த இஸ்லாத்தின் பக்கம். நபிமார்களுடைய பணிகள் அல்ல அது, எல்லோருடைய சமுதாயத்திற்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு தான் நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனுப்பி வைத்தான். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு நாம் தான் இந்த மார்க்கத்தை எட்டி வைப்பது நம் மீது கடமை. அதை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இப்படிப்பட்ட அருள் கொடைகளை எல்லாம் கொடுத்து கூட நாம் அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவனாக இருக்கிறோமே, அப்படிப்பட்ட அடியார்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும்? அல்லாஹ் நமக்கு எப்படி செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் வழங்குவான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படிப்பட்ட வசனங்களில் உணர்த்துகின்றான். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை கொண்டு மனிதனை நினைவு கூற வைக்கின்றான். அது மட்டுமா,
இந்த மனிதன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லும் பொழுதே மனிதனுக்கு நாம் இந்த உலகத்தில் படைத்த விஷயங்களையும் சொல்லி காட்டுகின்றான். அலம் தர கைஃப கலக்கல்லாஹு சபா சமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் அடுக்கடுக்காக வானங்களை படைத்திருக்கின்றானே, எப்படி படைத்திருக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டாமா? அலம் தரவு, நீ பார்க்கவில்லையா? கைஃப கலக்கல்லாஹு சபா சமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் இந்த வானத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பார்த்து கேட்கின்றான். இப்ப இந்த இடத்துல திபாகா என்று சொன்னால் அடுக்கடுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஆனால் இந்த வானத்தை படைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் அடுக்கடுக்கு என்று சொன்னால், இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விமானங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இந்த மேகத்தின் மேகத்தில் தான் பயணம் செய்ய முடியும். ஆனால் இந்த திபாகாவுடைய இடங்களில் செல்ல முடியாது. ஒரு பறவை, உதாரணத்திற்கு பறவை பார்த்தால் கூட வானத்திற்கு ஒரு உயரமலைவு செல்லும், ஆனால் அதற்கு பின்னால் அதனுடைய வட்டமிட ஆரம்பித்து விடும், அதே இடத்தில் சுத்தாதான் ஆரம்பிக்கும், மேலே செல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், திபாகா என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி தடைகள் இருக்கும், அடுக்கடுக்கு என்று அர்த்தம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போதுதான் இது உண்மைப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போது சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு வாசல்களும் திறக்கப்படுகிறது. முதல் வானத்தில் போகும் பொழுது வாசல்கள் திறக்கப்படுகிறது, இரண்டாவது வானத்திற்கு செல்லும் பொழுது, இப்படி அல்லாஹ் அடுக்கடுக்காக வைத்திருக்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட இடத்திற்கு இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு அடுக்கி திபாகா என்று சொல்லி காட்டுவான். ஒரு சில இடங்கள் இந்த மேகங்களில் தான் பயணிப்பது, பறவைகள் பறப்பது எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்டதை இந்த மனிதன் சிந்திக்க மாட்டானா? அலம் தர கைஃப கலக்கல்லாஹு சபா சமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் அடுக்கடுக்காக படைத்திருக்கின்றானே, இதை மனிதன் சிந்திக்க மாட்டானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல்வேறுபட்ட படைப்புகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உணர்த்தி காட்டுகின்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருள் குடைகளையும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்து நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்களா? அல்லாஹ் திருமறையில் சொல்லும் போது இன்னல் இன்சான ரப்பிஹி லக்கனூத், நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக தான் இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தினமும் உணவுகளையும் உடைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் அளவுகளை பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் தாராளமாக இருந்தார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் எதற்கு சொல்கிறான் என்று சொன்னால், இந்த மாதிரி படைப்புகளை வைத்து இதையெல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், நாம் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நிற்கும் பொழுது நல்ல அடியானாக, நன்றி உள்ள அடியானாக நிற்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதே போல நிச்சயமாக மனிதன் நன்றி கேட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட பண்பிலிருந்து நாம் விலகி நாளை மறுமையில் நபிமார்களுடைய அந்த பணிகளை செய்தவர்களாக அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நாம் நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்க வேண்டும். தாவா பணியில் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்திக்கும் பொழுது அதில் பொறுமையை கையாளக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் இதை செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். இதையெல்லாம் நம்மால் முடியவில்லை என்று சொன்னாலும் அதற்கான செயல்களில் என்ன பொருளாதாரமோ எந்த விதத்திலாவது நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் அந்த உன்னதமான சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நுழைய வைப்பானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ